இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆஃப் பேஜஸ் வியூ பேக்லிங் சீரிஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, டொமைன் அத்தாரிட்டி 92 இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி பேக்லிங் எடுக்க போறோம்னு தான் பார்க்க போறோம். ஆஃப் பேஜ் எஸ்யூனா என்னன்னு பார்த்துடலாம். எஸ்யூவை ஆஃப் பேஜ் எஸ்யூ ஆன் பேஜ் எஸ்யூன்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஆன் பேஜ் எஸ்யூவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் செய்கிற எல்லா சேஞ்சஸுமே ஆன் பேஜ் எஸ்யூன்னு சொல்லுவாங்க. H1 டேக்காக இருக்கட்டும், டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், இன்டர்னல் லிங்க் கொடுக்கறது, கண்டென்ட் ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரி நம்ம சைட்டில் செய்கிற எல்லா சேஞ்சஸையுமே ஆன் பேஜ் எஸ்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம சைட்லேருந்து அதர் சைட்டில் நம்ம சைட்டுக்காக செய்கிற எல்லா வேலையுமே ஆஃப் பேஜ் எஸ்யூன்னு சொல்லுவாங்க. சோஷியல் மீடியா ஷேரிங்காக இருக்கட்டும், லிங்க் பில்டிங், இது எல்லாமே ஆஃப் பேஜ் எஸ்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆஃப் பேஜ் எஸ்யூ எதுக்கு செய்கிறோன்னா, டொமைன் அத்தாரிட்டி ஹையாக இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து நம்ம வெப்சைட்டுக்கு பேக்லிங் வரும்போது நம்ம எந்த பேஜுக்கு பேக்லிங் பண்ணுறோமோ அந்த பேஜோட டொமைன் அத்தாரிட்டியும் பேஜ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட கூகுள் ரேங்கிங்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம பேக்லிங் பண்ணுறோம். டொமைன் அத்தாரிட்டி பேஜ் அத்தாரிட்டி எப்படி பார்க்குறது, இந்த மோஸ்ட் பாரை எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் எஸ்யோக்கு தேவையான டாப் 5 எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருப்பேன், மோஸ்ட் பாரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். எஸ்யோ பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்கை ஹை அத்தாரிட்டி வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்லேருந்து தான் பேக்லிங் எடுக்க போகிறோம். இந்த யூஆர்எல் டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி பார்த்துடலாம், 91 இருக்குது. பேஜ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 66 இருக்குது. ஸ்பேம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நம்ம பேக்லிங் எடுக்கும்போது எப்போவுமே ஸ்பேம் ஸ்கோர் கம்மியான வெப்சைட்லேருந்து எடுக்கணும். நாங்கள் எப்படி பேக்லிங் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க, கண்டினியூ வித் யுவர் இமெயில் கொடுத்துக்கோங்க. உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதை ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெயில் எனக்கு இன்பாக்ஸில் தான் வந்திருக்கு, ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அக்கௌண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் ப்ரொஃபைல் கொடுத்துக்கோங்க, இதில் போய் ப்ரொஃபைல் எடுத்துக்கலாம். இதில் போய் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் போய் ஆடிங் யுவர் ப்ரீஃப் பயோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்பியர் ஆகும். இதில் நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் கொடுத்துக்கலாம். இதில் பிளாகர் வெப்சைட் இருக்குல்ல, இதை எடிட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த பேஜுக்கு பேக்லிங் பண்ணணுமோ அந்த பேஜோட யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. நான் இந்த பேஜோட யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன், யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். நம்மளோட லிங்க் இங்கே சேவ் ஆகிடுச்சு. இதை இன்காக்னிட்டோ விண்டோவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளோட பேக்லிங் இங்கே ஷோ ஆகுது. இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கிறேன். கோடிங்கில் எங்கேயுமே நோ ஃபாலோன்னு மென்ஷன் பண்ணல, ஸோ இது டூ ஃபாலோ பேக்லிங் தான். நம்ம இப்போ டொமைன் அத்தாரிட்டி 92 இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து பேக்லிங் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஹை அத்தாரிட்டி வெப்சைட்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஸ்யூ பேக்லிங் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆஃப் பேஜ் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸுமே இதில் வந்துடும். இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே ஹை அத்தாரிட்டி வெப்சைட்லேருந்து எப்படி நம்ம வெப்சைட்டுக்கு ஃப்ரீயாக பேக்லிங் எடுக்கிறது தான் சொல்லி கொடுத்துருப்பேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பேக்லிங்ஸ் எல்லாம் பண்ணி உங்கள் வெப்சைட்டோட ரேங்கிங் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் பேக்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைட்ல தான் பேக்லிங் பண்ண போகிறோம். forums.lenovo.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூஆர்எல் கிடைக்கும். இந்த வெப்சைட்டோட டொமைனா தட்டி பார்த்துடலாம். இந்த வெப்சைட்டோட டொமைனா தட்டி 92 இருக்குது, பேஜ் தட்டி 55 இருக்குது, ஸ்டாம் ஸ்கோர் கம்மியாகவே தான் இருக்குது. வாங்க இந்த வெப்சைட்லேருந்து எப்படி பேக்லிங் எடுக்குதுன்னு பார்க்கலாம். சைன் இன் கொடுத்துக்கோங்க, இந்த போய் சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க, இந்த வெரிஃபிகேஷன் முடிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வந்திருக்கோம், அதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மெயில் இன்பாக்ஸில் தான் வந்திருக்கு. இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போய் மை செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை மை செட்டிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜோட யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். பர்சனல் வெப் பேஜ்ன்னு இருக்க இடத்துல உங்களுக்கு எந்த பேஜுக்கு பேக்லிங் பண்ணுமோ அந்த பேஜோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். நம்மளோட பேக்லிங் சேவ் ஆகிடுச்சு. கூகுள் இந்த பேஜை க்ரால் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆகும். நம்ம டொமைனா தட்டி 92 இருக்க வெப்சைட்லேருந்து பேக்லிங் எடுத்துருக்கோம். இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை எஸ்இஓ பண்ணுறவங்களுக்கு, பிளாகிங் பண்ணுறவங்களுக்கு, அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்துடும். நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.